ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக் ஃபர்ஸ்ட் டம் சோசியில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் உலகிலேயே மிக நீளமான கடற்கரை வந்து அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா என்ற மாநிலத்தில் தெற்கில் காணப்படும் மியாமி கடற்கரை தான் வந்து உலகிலேயே மிக நீளமான கடற்கரை என்ற அந்தஸ்தை வந்து பெற்றுள்ளது இரண்டாவது நீண்ட கடற்கரை வந்து சென்னையில் அமைந்துள்ள மெரினா கடற்கரை ஒரு ஜிட்டல் என்பது வந்து மூணு புள்ளி ஆறு வெள்ளி குஞ்சி மணிகளை வந்து கொண்டதாகும் தான் ஜிட்டல் நாற்பத்தி எட்டு ஜிட்டல்கள் என்பது ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமாகும் அரசர்களால் வழங்கப்பட்ட பல வகைப்பட்ட நிலக்கொடைகளை கல்வெட்டுக்கள் செப்பு பட்டயங்கள் வாயிலாக நம்ம அறிந்து கொள்கிறோம் ஸோ ஒவ்வொரு அந்த கொடைமுறைகள் யாருக்கு வந்து வழங்கப்பட்டது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க வேளாண் வகை வந்து பிராமணர் அல்லாத உடமையாளருக்கு சொந்தமான நிலங்கள் பிரம்மதேயம் என்பது பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் அடுத்ததா சாலபோகம் என்பது கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் என்பது கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருடைய காலத்தில்னா சோழர்கள் காலத்தில் சோழ அரசர்கள் வழங்கப்பட்ட நிலக்கொடைகள் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க கேட்கலாம் தபஹத் அரேபியா சொல் தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள்படும் ஸோ தபஹத் என்ற அரேபிய சொல்லுக்கு வந்து தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள்படும் தஜூக் என்பது பாரசீக சொல் இந்த சொல்லுக்கு சுயசரிதை என்பது பொருள் தாரிக் அல்லது தாகுயூக் என்ற அரேபிய சொல்லுக்கு வரலாறு என்பது பொருள் சைவத் துறவியான திருஞான சம்பந்தர் அரிக்கேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றினார் அரிக்கேசரியை சமண சமய சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் வந்து திருஞான சம்பந்தர் மதம் மாறிய பின்னர் வந்து அரிகேசரி சுமார் எட்டாயிரம் சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது எண்ணிக்கை மிகைப்படுத்தி கூறப்பட்டிருப்பினும் சைவத்திற்கு மாறிய பின்னர் அரிகேசரியின் சமண எதிர்ப்பு போக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாதது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சமய மதத்திற்கு சைவ மதத்திற்கு மாற்றியவர் வந்து திருஞான சமந்தர் பாண்டிய அரசு வந்து செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என்று மார்க்கோ போலோ வந்து புகழாரம் சூட்டியிருக்காரு எந்த அரசைனா பாண்டிய அரசை பற்றி சொல்லியிருக்காரு இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது என மேலும் கூறியிருக்கிறார் தன்னுடைய பயண குறிப்புகள்ல சதி அதாவது உடன்கட்டை ஏறுதல் என்னும் நிகழ்வுகளையும் அரசர்களின் பலதார மனத்தையும் வந்து பதிவு செஞ்சிருக்காரு சித்தூர் சூறையாடல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி முன்னூத்தி மூணு சித்தூரில் ராஜபுத்திர படைகளை அலாவுதீனின் படைகள் வந்து திணறடித்த நிலையில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற சூழலில் கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டியரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜௌஹர் எனப்படும் சடங்கை வந்து நடத்தியிருக்காங்க ஸோ ஜௌஹர் என்பது என்னன்னா அவங்க வந்து தற்கொலை செஞ்சுக்குருவாங்க ஸோ யாருன்னா இந்த ராஜபுத்திர அந்த புத்திர தலைமுறையினர் வந்து ஜவுஹர் எனப்படும் ஒரு தற்கொலை முறை வந்து கடைபிடிச்சிருக்காங்க அதன்படி ஆடவர்கள் பார்த்தீங்கன்னா கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் வந்து இறந்துருவாங்க பெண்கள் வந்து தீ புகுந்து தங்களை மாய்த்து கொள்வார் இந்த சடங்கு முறைக்கு வந்து ஜவுஹர் என்று பெயர் இதை யாரை பின்பற்றினாங்கன்னா ராஜபுத்திரர்கள் பூமி ஒரு நீல நிறக்கோள் எழுவத்தி ஒரு சதவிகிதம் பூமியின் பரப்பு வந்து நீரால் சூழப்பட்டுள்ளது புவியின் கொள்ளளவில் புவி மேலோடு என்பது ஒரு சதவிகிதம் கவசம் எண்பத்தி நாலு சதவிகிதம் மீதமுள்ள பதினஞ்சு பார்த்தீங்கன்னா புவி கருவையும் கொண்டுள்ளது புவியின் சுற்றளவு வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று கிலோமீட்டர் மென்பாறைக்கோளம் புவி மேலோட்டிற்கும் கவச மேலடுக்கிற்கும் இடையே உள்ள பகுதியே கோலம் என அழைக்கப்படுது புவி மேலோட்டிற்கும் கவச மேலடுக்கிற்கும் இடையே காணப்படும் பகுதி தான் வந்து கோலம் மூன்று வகையான நில அலைகள் வந்து இருக்கு என்னென்னா பி அலைகள் பி அலைகள் அல்லது அழுத்த அலைகள் எஸ் அலைகள் அல்லது முறிவு அலைகள் எல் அலைகள் அல்லது மேற்பரப்பு அலைகள் மூன்று வகையான நில அலைகள் வந்து இருக்கு பி அலை எஸ் அலை எல் அலை பி ஏன்னா அழுத்தலைகள் எஸ் முறிவு அலைகள் எல் மேற்பரப்பு அலைகள் இந்திய பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி இந்தோனேஷியா இந்தியா இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகளில் கடலோர பகுதிகளை அழித்து கடலுக்குள் கொண்டு சென்றது இது மனித உயிருக்கும் உடைமைகளுக்கும் பெரும் சேதத்தை வந்து விளைவித்தனு எந்த ஆண்டு சுனாமி ஏற்பட்டுச்சுன்னா டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு அந்தமானில் உள்ள பேரன் தீவு அதன் தலைநகரில் இருந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் கிழக்கே அமைந்துள்ளது சுமத்ராவில் இருந்து மியான்மர் வரை உள்ள நெருப்பு வளையத்தினுள் இருக்கும் ஒரு செயல்படும் எரிமலை தான் வந்து இந்த பெரன் தீவு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இது எரிமலை குழம்பை வந்து வெடித்து வெளியேற்றுவதாக வந்து குறிப்பிடப்படுது ஸ்ராம்போலி எரிமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுது மத்திய தரைக்கடலினுடைய கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுவது எதுனா ஸ்ராம்போலி எரிமலை தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படும் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வந்து தென் அமெரிக்காவில் வெனிசுலா நாட்டில் வந்து காணப்படுது இது உயரமான நீர்வீழ்ச்சியாக வந்து குறிப்பிடப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவில் கனடா மற்றும் அமெரிக்க இயக்கிய நாடுகளின் எல்லையில் உள்ள நயாகரா நீர்வீழ்ச்சி அடுத்தது ஆப்பிரிக்காவில் ஜாம்பியான் நீர்வீழ்ச்சி வந்து காணப்படுது ஜிம்பாவே நாடுகள் எல்லையில் வந்து விக்டோரியா நீர்வீழ்ச்சி வந்து காணப்படுது ஸோ எந்தெந்த நீர்வீழ்ச்சிகள் எங்கெங்கு அமைந்துள்ளது அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க ஆசிய மைனர் துருக்கி என்ற இடத்துல உள்ள மியான்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் ஆற்று வளைவு என்ற சொல் ஏற்பட்டது காரணம் இந்த ஆறு வந்து அதிக திருப்பங்களுடனும் அதிக வளைவுகளுடனும் வந்து ஓடுகின்றது எந்த ஆறுனா மியான்டர் ஆறு மதம் வழிபாட்டு தலம் ஒவ்வொரு மதத்திற்குரிய வழிபாட்டு தலம் என்ன அப்படின்றதா புத்த மதம் வந்து விஹாரா கிறிஸ்துவ மதம் தேவாலயம் இந்து மதம் கோவில் இஸ்லாம் மசூதி சமணம் பசாதி ஜூடாயிசம் வந்து சினஹாக் ஜொராஸ்டிரியம் என்பது அஹியாரி ஸோ இது மூணு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மீதி மூணு நம்ம எழுதிடுவோம் புத்த மதம் வந்து விஹாரா ஒவ்வொரு தேதியில் எந்தெந்த நிகழ்வுகள் வந்து நம்ம செலப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஜூலை பதினொன்று பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகை நாள் ஜூன் ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று பன்னாட்டு தாய்மொழி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து உலக மத நல்லிணக்க நாளாக வந்து கொண்டாடிட்டுருக்கோம் மே இருபத்தொன்று பார்த்திங்கன்னா உலக கலாச்சார பல்வகை நாள் ஒவ்வொரு தினம் அந்த தினத்தின் சிறப்பு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வந்து வாதுரைச்சிருக்காரு யாருன்னா ஏவி டைசி வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் கோபி பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவை வடக்கு சீனாவில் வந்து காற்றடி வண்டல் படிவுகள் வந்து படிஞ்சிருக்கு இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுனா கோபி பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவை சட்டப்பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது சட்டப்பிரிவு பதினாலு அடுத்து சட்டப்பிரிவு பதினஞ்சு என்பது பாகுபாட்டை தடை செய்து சட்டப்பிரிவு பதினாறு பொது வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு வந்து கொடுக்குது சட்டப்பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழித்தல் பற்றி குறிப்பிடுது சட்டப்பிரிவு பதினெட்டு பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது ஒவ்வொரு சட்டப்பிரிவு எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்றதான் வந்து கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட சுதந்திரமான சட்டப்படியான அரசியலமைப்பாகும் இதன் தலைமையகம் வந்து புதுடெல்லியில் அமைந்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் வந்து புதுடெல்லியில் அமைந்துள்ளது தேர்தல் குழு சின்னங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என இரண்டு வகை வந்து இருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் ஆட்சி கட்சிக்கு மட்டுமானது என பொருள்படும் ஒதுக்கப்படாத சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் என் சின்னம் ஸோ இதுதான் ஒதுக்கப்பட்ட சின்னம் ஒதுக்கப்படாத சின்னத்திற்குரிய விளக்கம் நம் இந்தியாவில் கலப்பு பொருளாதார நிலை வந்து காணப்படுது அதாவது பொருளாதாரத்தில் தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுது அடுத்ததான் நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பவை என்னென்னா மூன்றாம் நிலை அல்லது சேவைத்துறை அடம் ஸ்மித் வந்து பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் யான அடம் ஸ்மித் இவரது கோட்பாடு செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம் என்ற நூலாகும் செல்வ இலக்கணம் என்ற நூலை எழுதியவரும் அடம் ஸ்மித்தா நன்னறி கருத்து உணர்வு கொள்கை நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு என்பன அவர் சிறந்த இரு படைப்பு நூல்கள் என குறிப்பிடப்படுது ஸோ என்னென்ன நூல்கள் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க கேட்கலாம் இந்த வீடியோவில் வந்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் சோசியல் புக்கில் இருக்கிற முக்கியமான கொஷின்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஷின்ஸ் இதே மாதிரி நம்ம டென்த்து நைன்த்து எயித்து செவன்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு சயின்ஸ் அண்ட் சோசியல் சோசியல் அண்ணி ரெண்டு டேர்ம் வந்து இருக்குது ஸோ சீக்கிரம் வந்து முடிச்சுருவேன் அதையும் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ அதான் தொகுத்து ப்ளேலிஸ்ட்டில் மொத்தமாக வந்து கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி அடுத்த செகண்ட் டேர்மில் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ